பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக நீதியரசர் திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் நினைந்திருக்கிறார். அவரோடு நிறைய பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ சமீப காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு வரவேற்க தகுந்த போக்கு. இப்போது சமீபத்தில் இருளர் பழங்குடியின மக்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல் பற்றி திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. அது பற்றிய பேசு பொருள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நீதியரசர் என்பதால் நீங்கள் இது சார்ந்த வழக்குகள் நிறைய சந்தித்திருப்பீங்க. இந்த மக்கள் மீது தொடர்ச்சியாக அரச பயங்கரவாதம், காவல்துறை பயங்கரவாதம், பல வகைகளில் அவர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒன்று சொல்லிடணும், நான் நீதிபதியாகவோ வழக்கறிஞராகவோ பழங்குடியின மக்கள் சம்பந்தமாக நான் பெரிய வழக்குகள் எதையும் நான் சந்திக்கலை. நீங்கள் கேட்டதாக ஆனால் ஒரு ஒரு சமூகத்தில் அக்கறை உள்ளவன் என்ற முறையில் அது நான் ஒரு கிராமத்திலேருந்து வந்த தொட்டு இருளர்களை பற்றி தெரியும். பழங்குடியின மக்கள் நிலைகளில் இருளர், மற்ற தமிழ்நாட்டில் பழங்குடி மக்கள் வந்து 1% தான் இருக்கிறதாக சொல்லப்படுது, உங்களுக்கு தெரியும். நீங்க அதனால்தான் ரிசர்வேஷன் வந்து 1%. நீங்க 69%ல 1% ஏன்னா மிக 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 ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் பழங்குடியினர் இருக்காங்க. அந்த பழங்குடியினரில் ஒரு பிரிவு தான் இருளர். அப்போ இந்தியா முழுவதுமே உங்களுக்கு பழங்குடியினர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இடங்கள்ல தான் அவங்க அடர்த்தியாக இருக்காங்க. மலை காடு அது சம்பந்தமான பகுதிகள், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான பகுதிகளில் தான், ஒடிசா அந்த மாதிரி பகுதிகளில் தான் எண்ணிக்கையில் மிக கூடுதலாக இருக்கிறார்கள். குஜராத்தோடு ஓரளவு இருப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து மிக எண்ணிக்கையில் குறைவானது. அங்கேயே கூட அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் பட்டியல் இனத்தவர்கள் அளவுக்கு வந்து எண்ணிக்கையிலும் இல்லை. ரெண்டாவது அவர்கள் வந்து காடுகள் மலை இது மாதிரியான தூரத்தான தூரத்தான பிரதேசங்கள்ல இருக்கிறது பிரச்சனை தான் அவங்களுக்கு அடிப்படையான பிரச்சனை. அதாவது அவங்களுக்கு வந்து கல்விக்கான வாய்ப்புகள் இருக்காது, பணிக்கான வாய்ப்புகள் இருக்காது. அவங்க காட்டுக்குள்ளார அதுக்குள்ளாரவே ஒரு பழங்குடி சமூகமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு தீண்டாமை என்ற பிரச்சனை கிடையாது. என்னுடைய கருத்துல இருளர்களுக்கு கூட தீண்டாமை என்ற பிரச்சனை கிடையாது. நான் என் கிராமத்திலேயே இருக்கேன். எங்க கிராமத்துல நான் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கிராமத்துல இன்னும் சொல்ல முடியும், இந்த இருளர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து இப்ப எங்க கிராமத்திலே திடீர்னு ஒரு நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள வந்துடுதுன்னு சொன்னா உன்ன இருள கூடுவாங்க. அவங்க ஒரு ரெண்டு குடும்பம் மூணு குடும்பமா இருக்கும், அவ்வளவுதான். அவங்க வந்து உடனே அந்த நல்ல பாம்பு பிடிச்சிடுவோம், பிடிச்சிட்டு அதை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஏதோ பண்ணுவாங்க, அவங்க அதை பல்ல வெலை விஷம் எடுப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பாம்பு கடிச்சாலும் அவங்க தான் வந்து சிகிச்சை தருவாங்க கிராமத்தில் இன்னும் கூட. அதே மாதிரி அந்த பிள்ளைங்க போய் எலி பிடிப்பாங்க. எந்த நெருங்கிய உறவினர் வந்து இந்த இருளர்களுக்கான பள்ளியில் தலைமை இந்த ஆசிரியர்கள், அது வந்து பிரைமரி ஸ்கூல் தான். அந்த பள்ளியில் சொல்ற திருவள்ளூர் மாவட்டம், நான் சொல்றது எங்கேயோ இல்லை, இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அந்த பள்ளி. அந்த பள்ளியை அவன் சொல்லுவார், என் உறவினர் என்ன சொல்லுவார்னா, இந்த பிள்ளைகள்லாம் மீதி பட்டியல் இணைந்தவருக்கு அந்த பிரச்சனை இருக்காது. பட்டியல் இணைந்த பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகும், பின்தங்கிய பிள்ளைகள் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் போவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பொதுவாக போக மாட்டாங்க, நான் போய் கூப்பிட்டு வரணும், வயலில் வந்து எலி பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவோம். இப்போ நான் சமீபத்தில் நான் வந்து ஒரு 6 மாதம் 1 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கட்டத்தில் அவங்களோட பேசினப்போ இந்த வாழ்நிலை வந்து அடிப்படையானதாக பார்க்கிறேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் எடுத்துக்கிட்டால் கூட எல்லா ரிசர்வேஷனுமே அவங்களுக்கு அரசியலில் பங்கு, கல்வியிலே பங்கு, வேலையிலே பங்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டா இந்தியாவில் உங்களுக்கு வந்து இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டை சொல்ல, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1920ஸில் வந்தது, இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டியல் இனத்தவருக்கு தான் முதல் ரிசர்வேஷன் வருது இந்தியாவுக்காக. நான் சொல்ற சென்ட்ரல் எப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இவர் அந்த உரிமையை வாங்குறாரு அம்பேத்கர் அவர்கள், அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் 1930ஸில் வாங்குறாரு அந்த உரிமை. ஆனால் எஸ்டி மக்களுக்கு கிடையாது, எஸ்டி மக்களுக்கு 47ல தான் அந்த உரிமை இருக்கு. பேக்வர்ட் கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியும், விபி சிங்ல 90ல தான் வருது, சென்ட்ரல் தான் சொல்றது. எனவே பட்டியல் இனத்தவருக்கு ஒரு ஆளுமை, அம்பேத்கர் போன்ற ஆளுமை வந்து இவங்களுக்கு இல்லை அப்படின்றதும் அதனாலதான் லேட் ஆச்சுன்றது.
47 தான் அவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் மாதிரியான உரிமைகள் கிடைச்சது. நான் இந்திய அளவுக்காக சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் 20s இருக்கு. அதில் எஸ்சிக்கள் எஸ்டிக்கள் பின்தங்கி உறுப்பினர் எல்லாருக்குமே அதை அந்த இதில் வராங்கன்றது வேறு. அது அதை மறந்துடும். நம்ம சொல்றது இந்தியான்ற முறையில் பட்டியல் இனம்ன்ற முறையில் பார்த்தா சொல்லணும். இதுதான் வந்து இந்த பட்டியல் இனத்தவர் சம்பந்தமாக நம்ம அந்த அந்த பண்புடைமை தொடர்ந்து நடக்குது. பத்மினி கூட இருள் சமூகத்தை சேர்ந்தவங்க தெரியும். அந்த காவல் நிலையத்தில் வச்சு அவங்க வந்து அவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானார்கள். அதற்காக அந்த காவல் அந்த பேராசிரியர் கல்யாணி அவர்கள் வந்து அதுக்காக அந்த வழக்கெல்லாம் அதுக்காக நடத்தி அந்த அந்த காவலருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு. வாட்சாப்பி வன்கொடுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. இது மாதிரி நிறைய வன்கொடுமைகள் தொடர்ந்து அது இப்போ வந்து நீங்கள் சொல்கிறப்ப ஒரு சினிமா வந்ததோடு தான் இப்போ நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க. நின்ற ஒரு அது ஒரு அது ஒரு நிகழ்ச்சி வாட்சாத்தி வன்கொடுமை இதை விட மிக கடுமையாக ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை உலுக்கிய நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதை வந்து நீங்கள் ஊடகத்தில் இன்னைக்கு வந்து ஒரு பேசு பொருளாக ஆனது இருக்கு பாருங்க. அது நல்லது மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த ஒரு ஒரு சினிமா வரும்போது அது இன்னும் கூடுதலாக அது ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. இப்போ ஒரு சந்தேகம் என்னன்னா சார், இப்போ எந்த பிரச்சனை நடந்தாலும் இப்போ நான் கூட இப்போ சென்னையில் இப்போ ஓட்டேரி பகுதியில் வசிக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா புரசை பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல்துறை நேரடியாக வந்து ஆட்களை தேடும் இடம் ஆட்களை பிடித்து கொண்டு போகும் இடம் வந்து ஓட்டேரியாக இருக்கிறது. எளிய மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் குற்றவாளிகள் இருப்பார்கள் என்ற அந்த முன்முடிவுகளை காவல்துறை ஏன் எடுக்கிறார்கள்? தொடர்ந்து அவர்களை வந்து இப்போ அந்த படத்தில் சொல்லப்பட்ட வழக்கிலேயே கூட ராஜாக்கண்ணு என்பவர் பாம்பு பிடிப்பதற்காக ஒரு ஒரு வீட்டிற்கு செல்கிறார். அதன் காரணத்தினாலேயே அவர் மீது ஒரு தேவையில்லாத பொய்யான ஒரு குற்ற வழக்கு சுமத்தப்பட்டு திருட்டு வழக்கு சுமத்தப்பட்டு அவர் காவல்துறை நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அடித்து துன்புறுத்தப்படுகிறார். இந்த இது ஏன் அவர்கள் மேல காவல்துறையினருக்கு இந்த பார்வை வருது? காவல்துறையினரும் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் தானே, ஏன் அவங்களுக்கு அவர்கள் மேல இவ்வளவு ஒரு மோசமான பார்வை வருது? இல்ல, அதாவது ஒண்ணு ஒரு ஒரு மார்ஜினலைஸ் ஏழ்மையானவர்கள் என்றாலே உங்களுக்கு வசதியானவர்கள் மேல கை வைக்கிற மாதிரி வந்து வசதியான கை வைக்கணும். கார்லயே போக கார்ல பிடிக்க மாட்டாங்க. டூ வீலர் தான் போல காவல்துறையை பிடிப்பாங்க. ஏன் காரை பிடிக்க பண்றாங்க? அதே மாதிரி வந்து வழக்கமாகவே இங்க வந்து அது வந்து ஒரு அரசினுடைய கட்டுமானத்துல எங்க இருந்தாலும் இருக்கும். நாளைக்கு நீங்க இருந்தாலும் நீங்க மாதிரிதான் எல்லாமே இருக்கும். ஆட்சியில காவல்துறையே எளியவர்களை வந்து ஈஸி டார்ஜெட், அவங்க வந்து பிடிக்க முடியும். நீதி பேரை அவங்க பிடிக்க முடியாது, அதனால ஈ பண்ணுவாங்க. அதுலயும் குறிப்பாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காமிச்ச மாதிரி இந்த ஒரு பட்டியல் இனத்தவர் வந்து வந்து ஒரு கை வச்சா இருக்க எங்கள் கிராமமே இருக்க எங்கள் கிராமத்தில் மெஜாரிட்டி வந்து பட்டியல் இனத்தவர். அவங்க வந்து ஏழ்மையாக இருக்கலாம், ஆனால் ஒரு இது நடக்கும்போது அவர்கள் அணிச்சு ரெண்டு விடுவார்கள். ஆனால் இந்த பழங்குடியினர் இருளர் குடும்பம் மூணு குடும்பம் தாங்க இருக்கும். அவங்க எல்லா வன்முறையும் நடக்கும். அந்த கிராமத்தில் இருக்கவங்க வன்முறை பண்ணால் கூட அதை கேட்டு கேட்க முடியாது. பட்டியல் இனத்தவர்கள் அதனால தான் சொன்னேன், அவர்களுடைய எண்ணிக்கை கூட அது ஒரு விஷயமாக சொன்ன சென்ற முறையில கூட. எனவே இது வந்து காவல்துறை மட்டும் காவல்துறை பண்றது மட்டும் இல்ல, பல மற்ற வன்முறைகள் கூட வந்து இப்போ அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையில் மிக சுற்றமாக இருக்கிறவர்கள் பேர்ல மிக எளிமையாக அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பண்ண முடியும். கிராமத்தில் அது நடக்கும், இப்ப கூட நடக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகத்துக்கு. எனவே இது வந்து நம்ம சமூகம் எந்த அளவுக்கு இந்த விழிப்புணர்வுடன் இருக்கீங்களோ, இப்போ நீங்களாம் இருக்கீங்க, இப்போ நீங்க என்னை விவாதிக்கிறீங்க, இதன் மூலமாக அது தடுக்கலாம். இந்த மாதிரியான இயக்கங்கள் மூலமாக அது ஓரளவு இங்க தடுக்கப்படலாம். அதுவும் ஒரு பக்கம் தடுக்கப்படாம தான் ஒரு பக்கம் அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. பட்டியல் இனத்திலேயே கூட இந்த கண்ணகி முருகேசன் மாதிரியான சம்பவங்கள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எனவே பல நிகழ்ச்சிகள் நம்ம அதை இப்போ இன்னும் அந்த இந்த சாதியும் சாதி சம்பந்தமான பிரச்சனைகளும் அதே மாதிரி இந்த பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகளும் பிரத்யேகமாக இந்த பிளெயின்லன்னு வந்துட்டா பழங்குடியில மிகப்பெரிய ஓரளவு இருக்கவங்க இருளர்கள் வடப்பகுதி வட தமிழ்நாட்டில் இருக்கவங்க இல்லை. இங்க என்ன கேட்டீங்கன்னா தென் தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. என் கிராமத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து ரெண்டு மூணு குடும்பம் தான் இருப்பாங்க. இங்கு திருவள்ளூர் நான் சொல்ற பள்ளிக்கூடம் இருக்குன்றேன், திருவள்ளூர் மாவட்டத்தில் அவங்களுக்கான பள்ளிக்கூடம் பிரத்யேகமாக இருளர் பிள்ளைகளுக்கான அந்த இருளர் மேம்பாட்டு அப்படிக்காக தான் வச்சிருக்காங்க. இப்போ அந்த தெற்கே வந்து சீர்மரபினருக்காக இருக்கும். ஆமா, அதே மாதிரி இங்க இருக்கும் சீர்மரபினரும் இதே மாதிரி தான். நீங்க உங்களுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா சீர்மரபினர்னா என்ன, ஒரு காலத்துல அவங்க வந்து திருடர்கள் என்று இந்த வெள்ளை அரச பிரிட்டிஷ் அரசால முத்திரை குத்தப்பட்டவர்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் ஊர்ல எந்த திருடு போனாலும் அவங்க வந்து காவல் நிலையத்துல அவங்க வந்து இரவுல அவங்கதான் படுத்துக்கணும்ன்ற மாதிரி கொடுமைகள் இருந்து அதே போராடி ஒரு 23 பேர் நினைக்கிறேன் அவங்க இறந்து ஃபயரிங்லாம் நடந்து அப்புறம் தான்
எனவே இது வந்து நம்முடைய சரித்திரத்துல இந்த இந்த பதிவுகள் இவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற முறையில இப்பதான் பாக்கணும். இதுக்கு இந்த இது வந்து தொடர் கதை தான், இதை தொடர்ந்த நம்முடைய ஒரு இயக்கங்கள் தான் இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். நிச்சயமா நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இதை இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது நீதித்துறையை அணுகுவதுல நிறைய பேருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. பல பேர் அஃபோர்டபிலிட்டியை யோசிக்கலாம், பல பேருக்கு அவர்கள் ரொம்ப கிராமப்புற பகுதியிலிருந்து நம்ம எப்படி ஒரு நீதிமன்றத்திற்கு போய் வழக்காடுவது, அங்கே நமக்கு நீதி கிடைக்குமா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த ஜுடிஷியரி ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் மிகப்பெரிய மனப்போராட்டத்தை சகித்து கொண்டு அவர்கள் வழக்கை தொடர்ந்து கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. நீங்கள் நீதித்துறையில் இருப்பவர் என்பதால் வித் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு த ஜுடிஷியரி, இந்த லாங் ப்ராசஸுக்கான காரணம் என்ன சார்? இல்ல அது வந்து இன்பில்ட்டுங்க. இது இந்த நீதித்துறையிலேயே இருக்கக்கூடிய இதுதான். இப்போ கண்ணகி முருகேசன் வழக்கே எடுத்துங்க, 2003 நடந்ததுக்கு 2021 தீர்ப்பு 18 ஆண்டுகள் ஆகுது. நீங்க ராமாயண மகாபாரத காலத்தை விட 14 ஆண்டு தான் வனவாசம், அதெல்லாம் விட நீண்ட காலம் ஆகுறதுன்றதுதான் இந்த நீதித்துறையில இருக்கக்கூடிய அது ஒரு பிரச்சனை. அது வந்து தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, அதுக்கு எல்லோருக்கும் அது பொறுப்பு உண்டு, குறிப்பாக அரசுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. ஏன்னா நீதிபதிகள்ல வந்து பல அந்த பதவிகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்றவியல் வழக்கை பொறுத்தவரையில காவல்துறையினுடைய பங்கு இருக்கும். காவல்துறை வந்து அசட்டையாக அதுல வந்து புலனாய்வு செய்யறது இருக்கும். ஆனால் இந்த வழக்குகள்லாம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு இருளர் சம்பந்தமான வழக்குகள் இன்னைக்கு இந்த மாதிரி வருவதற்கான காரணம் செயல்பாட்டாளர்கள், குறிப்பாக உங்களுக்கே தெரியும் அங்க இருக்கக்கூடிய கல்யாணி என்ற பேராசிரியர் கல்யாணிக்கு அவர் வந்து இவங்களுக்காக அமைப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு அது பல வழக்குகளை அவங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவரு அவருக்கு ஒரு துணையாக அந்த பத்மினி எல்லாம் வழக்கெல்லாம் வரும்போது வந்து இவங்க எல்லாம் நினைக்கிறேன் நம்ம சிபிஎம்ல இருக்கக்கூடிய திரு பாலகிருஷ்ணன் இப்ப செயலாளர் இருக்கு, அவங்க எல்லாரும் வந்து பண்றாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நீதித்துறையில அப்படி பிரச்சனை இருக்கிறது, இன்றைக்கு காவல்துறையில அந்த பிரச்சனை இருக்கிறது, இந்தியா முழுவதுமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. மேற்கத்திய நாடுகளோட பாத்தீங்கன்னா அங்க வந்து 6 மாதத்துல ஒரு வழக்கு முடியுதுன்னா இங்க வந்து 6 ஆண்டு 12 ஆண்டு 20 ஆண்டு 40 ஆண்டுகள் என்பது வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உட்பட ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போச்சீங்கன்னா எப்ப முடியும்னு தெரியாது என்ற நிலைமை எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இதுக்கு வந்து உடனடியான தீர்வு என்பது கிடையாது. எல்லாத்துக்குமே நான் சொல்றது வந்து எல்லா வழக்குகள்லயுமே நீங்க நாளைக்கு உங்களுக்கு வேலை நீக்கம் நடக்குதுன்னா உங்க வேலையை நீக்க சம்பந்தமான பிரச்சனையை முடிவு கொடுத்தக்குள்ள நீங்கள் வந்து கிழவனாயிட்டு வயசையே கூட தாண்டிடுவீங்க. அந்த 58 வயதையே கடந்துடுவீங்க, 60 வயதை கடந்துடுவீங்க. குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ளார வழக்கை முடிப்பதற்கான ஏற்பாடு இங்க இல்லை என்பது அது எல்லாருக்கும். நீங்க சொல்ற குற்றவியல் வழக்குல காவல்துறைக்கும் அதுல பங்கு வழக்க விசாரிக்கிறது எல்லா வழக்கம் எடுத்துக்கலாம். நீங்க ஜெயலலிதாவுடைய எத்தனை வருஷம் நடந்தது? எனவே எல்லா வழக்கம் இல்ல ஜெயலலிதா என்ற தனிப்பட்ட முறையில சொல்லல, இன்னும் கூட இன்னைக்கு ஆளுநர்களை இந்த பக்கத்துல எடுத்துக்கிட்டாலும் உடனே வழக்கு நடத்த விட மாட்டாங்க. அதனால இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து ஏன்னா இந்த டாபிக்கை விட்டு போயிட்டீங்க. நீதித்துறை டிலேன்றது வேற, இந்த மக்கள் பாதிக்கப்படுவது என்பது பிரச்சனை. இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு ஆதரவு கடன் கொடுப்பதற்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் இப்போ பல வழக்குறிஞர்கள் அதே தான், சந்துருவே ஒரு வழக்குறிஞராக தான் அந்த இதில் இருக்காங்க. வைகை நடத்தியிருக்காங்க வாச்சாத்தி வழக்க, இந்த மாதிரி பேராசிரியர் கல்யாணி நடத்தியிருக்காரு, இந்த பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் அந்த சண்முகம் சிபிஎம் கூடிய தலைவர் அவர் அந்த ட்ரைபல் மக்களுக்காக போராடுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரியாதவர்கள். இப்போது அந்த அம்மையார் லீலாவதியை பத்தி வந்திருக்காங்க, கமிட்டியில போட்டிருக்காங்க, அவங்கள பத்தி பத்திரிகைலாம் வந்தது அவங்க. எனவே ஒரு பெரிய ஒரு செயல்பாட்டாளர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. அவங்கதான் வந்து இன்னைக்கு ஒரு கேடயமாக இந்த விஷயங்களை வந்து நீதிமன்றத்துக்கோ நிர்வாகத்துக்கோ அரசுக்கோ காவல்துறைக்கோ கொண்டு போய் நிவாரணம் வாங்கும் இடத்துல இருக்காங்க. அந்த அதுல ஒரு பகுதியா தான் உங்களையும் பாக்குறேன் பண்ணணும் அப்படிதான் பாக்குறோம். நம்ம என்ன இந்த விஷயம் செய்யறோம், சென்சிட்டிவைஸ் பண்றது அப்படின்றது. இல்லை நான் ஏன் இந்த நீதி கிடைப்பதற்கான அந்த கால அவகாசத்தை பத்தி கேட்டேன் அப்படின்னா, இந்த காலத்திற்கு இடையில அந்த வழக்கறிஞர் இப்போ சந்துருவே அந்த வழக்கை நடத்துகிறார் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த வழக்கை நடத்தி முடிக்கக்கூடிய காலத்திற்கு இடையில அவர்கள் சந்திக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் வந்து
சாதாரணமானதாக எடுத்துவிட முடியும். நீண்ட காலம் ஆச்சான்னு எனக்கு தெரியலைங்க, ஏன்னா அந்த வழக்கு எனக்கு தெரியல. ஏன்னா கூட பண்ணிடுறேன், அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பொதுவாக இது போன்ற செயல்பாட்டு வழக்குகள் நான் சொல்றேன். இந்த முருகேசன் கண்ணகி வழக்கு ஒரு 18 ஆண்டு உதாரணமா இருக்கும். இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட அதனால கோர்ட்ல ரொம்ப சில நேரங்கள்ல ரொம்ப அபூர்வமாக என்ன கேட்டா விதி விலக்காக சில வழக்கு செய்ய முடியும். கிட்டத்தட்ட இது அது மாதிரி முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா உயர்நீதிமன்றத்துக்கு நேராக வந்தப்ப ஏதோ அந்த நீதிபதி விரைவில் முடிச்சிருக்கலாம். ட்ரையல் இருக்கு பாருங்க, கீழே இருந்து நடந்து மேலே வரைக்கும் வரத்துக்குள்ளார எல்லா வழக்குகளுமே இப்போ உங்க பாருங்க எத்தனை வருஷம் இந்த இதற்கு இந்த இன்னும் 7 விடுதலை எத்தனை பேர் 8 இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து உடனடியாக முடிவாகிறது விஷயம். எத்தனை வருஷம் அவங்க ட்ரையல் நடந்தது இல்ல, அந்த வழக்கை நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வர்ற அச்சுறுத்தல் ஆளும் தரப்புல இருந்தோ மற்ற தரப்புல இருந்தோ அச்சுறுத்தல் வந்து பெரிய அளவுக்கு அது எனக்கு இப்ப எனக்கு 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 வந்து பெருசா வழக்கறிஞர்களுக்கு எல்லாம் அச்சுறுத்தல் தமிழ்நாட்டுல நான் பெருசா தோணு வழக்கறிஞர்கள் ஒரு தொழிலணி பண்ணும் போது எனக்கு எந்த முறையிலையும் வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு சந்திர கூட வந்தா தெரியல, அவரோட நான் இணைஞ்சிருக்கேன், அவருக்கும் வந்ததா தெரியல. இவன் பேரு கூட எனக்கு நீங்க வழக்கை நடத்துவதனால வழக்கறிஞர்களுக்கு ஒன்னும் அச்சுறுத்தல் படாது. செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க பாருங்க, பேராசிரியர் கல்யாணி மாதிரி ஆட்களுக்கு அல்லது சண்முகம் மாதிரி ஆட்களுக்கு இல்ல செயற்பாட்டாளர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் வரும் என்று எனக்கு தெரியும். எனக்கு தோன்றவில்லை. செயற் களத்துல கைத்தவங்களுக்கு காவல்துறையில இருந்து மிரட்டல் வரும், அந்த ஆதிக்க சக்தியில இருந்து மிரட்டல் வரும், அரசுகளிலிருந்து மிரட்டல் வரும். ஆனா வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துல இருக்கிற உங்களுடைய வேலை செய்தால் அது நீதிபதியாக இருந்தால் மிரட்டல் வந்து மிக மிக சொற்பமா இருக்காது. பெருசாக அதுல பெருசா மிரட்டினான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வேற விதமாக உங்களுக்கு என்ன பண்ணலாம், அது வேற உங்களுக்கு. ஆனால் மிரட்டல் இருக்காது உங்களுக்கு. நாங்க எங்க நீதிபதியா இருந்தோம்னா அவங்க அரசனுடைய இன்ஃபுளுன்ஸ்ல சமயத்துல எங்களை அந்த வழக்கு வராம கூட ஏதாவது ஏற்பாடு பண்ணி எடுத்துடலாம், அது வேற. ஆனால் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு நான் எங்கேயுமே எனக்கு தோல் இங்க இல்லை எங்கேயுமே கூட. ஈவன் வடக்கு பகுதிகளில் கூட நீதிபதி அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்ற ஒரு நீதிபதி வந்து அது ஒரு அது ஒரு விஷயமாக சொல்ற அளவுக்கு இருக்கா அப்படின்றது குறைச்சல் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்லு இருக்கும் மிக. அதாவது ஒரு கூட சமீபத்துல ஜார்க்கண்ட்ல ஒரு நீதிபதிய ஒரு இறப்பு கொலை அது வந்து சுப்ரீம் விசாரிச்சு அது வந்து அதான் நடக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு நீதிபதிக்கோ வழக்கறிஞருக்கோ நடக்கிறது. செயற்பாட்டாளர்களுக்கு பிரச்சனை, விசில் ப்ளோவர்ஸுக்கு பிரச்சனை மாதிரி. நீங்க களத்துல போய் நீங்க வந்து அவங்களுக்காக களமாடினால் நீங்க அவங்களுக்காக நீங்கள் காவல்துறைக்கு போறீங்க, நீங்க மனு எழுதி கொடுக்குறீங்க, அரசுகிட்ட போறீங்க, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னாலே அரசு நடக்கலன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒண்ணுமே இல்லைன்னு எல்லா அரசும் சொல்ல நினைக்கும். அப்போ அப்ப அந்த வர இந்த முரண்பாடு இருக்கு பாருங்க, அதுதான் பிரச்சனையா இருக்கு. வழக்கறிஞர்களுக்கு நான் சொல்லல, வழக்கறிஞர்களுக்கு ஒரு சேஃப்கார்டு இருக்கு. வழக்கறிஞர்கள் வழக்கமாக டச் பண்ணும், நீங்க உங்களுடைய எல்லையை தாண்டினாலுடைய நீங்க வழக்கு நடத்துறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வராது. நீங்க என்ன சீரியஸா வழக்கு நடத்தினாலும் வர உங்களுக்கு வந்து தொழிலாளிக்காக வழக்கு நடத்துறோம். எந்த நிர்வாகத்தில் நம்ம ஆள வச்சு அடிக்க மாட்டோம், தொழிலாளி அடிப்பான், அடிக்க மாட்டான், தொழிற்சங்க தலைவர் அடிப்பான், வக்கீல் அடிக்க மாட்டாங்க. எங்க என்னுடைய இந்த புரிதல் வந்து அதனாலதான் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பாதுகாப்பு. பொதுவாக நான் எல்லா எல்லாத்துக்கும் விளக்கு இருக்கு பொதுவாக நினைச்சேன். ஓகே சார், இப்ப நிறைவாக ஒரு கேள்வி. பட்டியலின மக்களா இருக்கட்டும், பழங்குடியின மக்களா இருக்கட்டும், அவர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகுவது என்பதில் அவருக்கு நிறைய சிக்கல் இருக்கிறது. அவர்களுக்கு என்று ஏதாவது செப்பரேட் ப்ராசஸ் இருக்கிறதா? அவர்களுக்கு அந்த வழக்கை நடத்துவதை எளிமைப்படுத்துவதற்கு ஏதாவது வழிவகைகள் நீதித்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கா? அந்த மாதிரியான கோரம் இருக்கா? அதுல இல்ல, நிச்சயமா இருக்கு. அதுல செயல்படுவதற்கு 2015 திருத்தம் கொண்டு வந்தாங்க, மோடி அரசு திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அதன் கீழே தான் அதுல சில தண்டனைகள் அந்த அதுக்கான அதை விரைவுபடுத்துவதற்காக சில ஏற்பாடுகள்லாம் இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றம் கூட சமீபத்துல அந்த பெயில் சம்பந்தமா ஒரு பெயில வந்து கேன்சல் பண்றது சம்பந்தமாக அந்த அவங்களுக்கு கொடுக்கறது சம்பந்தமாக பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாங்க, அதுல விவாதிக்கிறாங்க. சந்திரசூட் அவர்கள் கொடுத்த தீர்ப்புல வந்தது அவங்களுக்காக இப்ப செப்பரேட் கோர்ட் வன்கொடுமை விசாரிப்பதற்காக வந்தது. ஆனா நீங்க ஒரு அடிப்படையான கேள்வி கேட்பாருங்க, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்போ வருது? 1989 தான் விபிசி மண்டல் கமிஷன் வருது, அப்பதான் வருது. எதுவும் விபிசி காலத்துல தான் வருது, நேரு காலத்துல வரல, இந்திரா காலத்துல வரல, யார் காலத்துலயும் வரல. 79 இந்த வாஜ்பாய் மந்திரியா இருக்கார், மொராய் தேசா இந்த காலத்துல வரல. 40 ஆகுது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வருதுங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன?
கீழ்வெண்மணியில் நடந்த வன்கொடுமைதான சட்டம் எங்க இருந்து? எனவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் வரதுக்கு லாட் ஆகுது. அப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்காக பிரத்யேகமாக விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் வரது இன்னும் நாளாகும். இப்பதான் மாவட்டங்கள்ல இதுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் இருக்கு, இப்ப கூட எல்லா மாவட்டங்கள்லயும் இல்லை. இது இந்தியா முழுவதுதான் பிரச்சனை. இதை வந்து இன்னைக்கு தொடர் போராட்டம், இதனுடைய விளைவாக ஒரு சட்டம், சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அது குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலைகள். மேல வளவு வழக்குல வன்கொடுமை பிரிவே போடலீங்க. ஆமா, வன்கொடுமை பிரிவே போடல. அது வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தான் அவருக்கு தண்டனை கிடைக்குது. அவங்களுக்கு அவங்களும் இப்ப வெளில வந்துட்டாங்க, ஏழு பேர் தான் விடுதலை ஆகல, அவங்க லைஃப் வந்து இருந்துட்டு ரிவிஷன்ல வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் இப்போது திரைப்படம் வருவதை ஒட்டியாவது இதை பேசுவதற்கான வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது. இவ்வளவு நேரம் நிச்சயமாக திரைப்படத்தை இதை எடுக்கிறதுக்காக அவங்க இது பண்ணது நடிகர் சூர்யா அவர்கள் ஏற்கனவே சமூக நக்கறையுடன் இருக்கக்கூடிய அவரு இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சு ஒரு வழக்குள்ள சந்துருவுடன் அந்த அவங்க எல்லாரும் அதை விவாதித்து அதெல்லாம் பார்த்து இந்த படத்தை கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதுல வந்த வருவாயை வந்து பழங்குடியின மக்களுக்காக ஒரு தொகையும் கொடுத்து இதை ஒரு விவாத பொருளாக்கி இன்று வந்து இருக்கிறத வந்து மகிழ்ச்சியான செய்தியாக மாற்றி நிச்சயமாக இன்னைக்கு இதை வந்து இந்த பிரச்சனைக்கு அந்த இருளர் மக்களுக்கு அல்லது பழங்குடி மக்களுக்கு அது ஒரு ஒரு நம்பிக்கையை தரும். இந்த சினிமா நாங்கள் தனித்தனியே இந்த இவ்வளவு நாள் எனக்கு தெரிஞ்சு இருளர்களுக்காக அந்த வாழ்க்கையை பெருசா டெடிகேட் பண்ணவர் பேராசிரியர் கல்யாணி, அவரால் கூட இது இந்த அளவு கொண்டு வர முடியாது. இப்போ சூர்யா அவர்கள் இப்போ உலகம் முழுவதும் பேச வச்சிருக்காரு, இந்தியா முழு தமிழ்நாடு முழுவதும் குறைஞ்சபட்ச தமிழ் மக்கள் முழுவதும் இந்த பிரச்சனையை பேச வச்சிருக்காரு. கொல்லிமலையா அங்கே இருக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே படிக்கிறதுக்கான வசதியே இல்லாமல் இருக்காங்கல்ல, இதுதான் பழங்குடி மக்களுடைய பிரச்சனை. இதுதான் அது பிளெயின்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இருளர்கள் பிரச்சனை இருக்கு. அவங்க இங்கே வந்து இதை வந்து ஒட்டு மொத்தமாக இந்த சமூகம் இருக்கும். ஆனால் இருளர்களுக்கு நான் சொல்ற மாதிரி மீண்டும் சொல்றேன், அவங்களுக்கு இது கிடையாது, அதாவது தீண்டாமை பிரச்சனை கிடையாது. ஜாதி இந்துக்கள் அவர்களை வீட்டுக்குள்ள வேலைக்கு அமைச்சுப்பாங்க, வீட்டுக்குள்ள இப்ப வந்து எல்லாம் மாறிட்டு இருக்கு, மாசம் நிறைய இடங்கள்ல மாறிட்டு இருக்காங்க. நான் தீண்டாமை நடைமுறை இல்லாத உள்ள தீண்டாமை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்கன்னா சின்ன பிள்ளையாருமா என் கிராமத்துல வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க பட்டியல் தவிர. ஆனால் இருளர்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து வீட்டு வேலையை செய்வார்கள், தண்ணி கொண்டு வருவாங்க, இதெல்லாம் இருக்கும், அந்த இது கிடையாது. ஆனால் இவருடைய வாழ்நிலை பட்டியல் இனத்தவரை விட மிக கடினமானது வாழ்நிலை. ஏன்னா போய் எலி பிடிச்சிக்கிட்டு பாம்பு பிடிச்சிக்கிட்டு படிக்காம இந்த பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க, அதுல பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க ஒரு கலெக்டரா வந்திருப்பாரு, ஆசிரியரா வந்திருப்பாரு, இதெல்லாம். ஆனா இந்த இதுல வந்திருக்கும் வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு ஐகான் இல்ல, அம்பேத்கர் மாதிரி ஐகான் இல்ல, அவங்க எல்லாம் ஆர்கனைஸ் ஆகல, ஸ்கேட்டரா இருக்காங்க. There are a lot more to address on this issue. இதை பத்தி இன்னும் விரிவாக நிறைய பேச வேண்டி இருக்கிறது. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நேரம் கிடைக்கும் பொழுது இந்த சிக்கல்கள் பற்றி இன்னும் தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ சார்.